அர்ஜுனன நிரந்தரமா பிரியாணிய விட்டு விலகிறதா முடிவு பண்ணிட்டாரு. பண்ணி பாரா இல்ல நீ அவருக்கு 12 எனக்கு தான் ஃளைட் நான் நேர்ல பார்த்து கேக்குறேன் ஐயோ என்னாச்சு நீங்க இருங்க சார் நான் பார்க்கறேன் சொல்லுங்க மூர்த்தி அத்தை உங்க புள்ள நான் கிளம்பிட்டேன் ஏர்போர்ட் தான் வந்துட்டே இருக்கேன் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போதா அதுக்குள்ளயா இல்ல அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க சார் அந்த வண்டிகாரங்கட்ட பேசிட்டேன் அவங்களும் ஏர்போர்ட் தான் போறாங்க நீங்க போங்க நான் லக்கேஜ் எடுத்துறேன் சரி ஓகே அதான் நான் கிளம்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இங்க வண்டி ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு என்னது அத நான் பாத்துக்கற மூர்த்தி ப்ளீஸ் யூ டோன்ட் வரி நான் உங்களுக்கு திரும்ப கால் பண்றேன் ஓகே சொல்றதுக்கு அவ்வளவு அவசரமா பிரியா தலைடா அம்மா அம்மா ஏமா அடிக்கிறீங்க என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல தடி மாடு மாதிரி வளர்ந்துருக்க கட்டின பொட்டாட்டி புள்ளி இங்க விட்டுட்டு எங்கேயோ ஒரு ஊருக்கு போறானா தப்பிச்சு போயிடுவியா நீ ஏமா இவனை என்னன்னு கேளுமா சிங்கப்பூருக்கா கிட்ட தான் கேக்குறேன் ஆச்சு ஆச்சு பிரியா மா என்னமா இது சார் என்ன இது என்ன இதுன்னு கேட்டேன் டிவோர்ஸ் நோட்டீஸ் ஹா டிவோர்ஸ் பண்ணிட்ட எங்க போக போறீங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் என்ன விட்டுட்டு நீங்க ஓடிட்டு எங்க போய் வாழ போறீங்க ஏய் பேசிட்டு இருக்கல கொஞ்ச நேரம் ஹாட்ல இருப்பா ஏய் சொல்லுங்க எதுக்கு இப்படி பண்ணீங்க அர்ஜுன் எனக்கு புரியல இல்லையா கேக்குறல்ல எனக்கு புரியல புரியலனா புரியல என்ன புரியல எதுமே எதுமேனா புடிக்கலனா புடிக்கல அவ்வளவுதான் சரி என்ன உங்களுக்கு புடிக்கலையா புடிக்கல ஹே என்ன கை வாங்கிட்ட என்ன பண்ற புடிக்கலையா 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 போடி எவ்வளவு தைரியமா ஏன்டி சொல்றீங்க அப்படி அடிக்காத விடாத அடிக்கலையா எங்க வந்து பாரு எங்க ஓடுறீங்க நடு ரோட்ல ஒரு ஆம்பளை புடிச்சு கேளுங்க உண்மை சொல்லுங்க எங்க ஓடுறீங்க புடிக்கலையா பிரியா
விட்டுட்டு போகணும்னு தோணுதுல்ல? பூஜாவை பத்தி ஏதாச்சும் எதுவும் தோணல? பிரச்சனை விட்டு தப்பிச்சு ஓடிட்டா பிரச்சனை முடிச்சிருமா? நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை இந்த பேப்பர் டிசைட் பண்ணுமா? இந்த மாதிரி பேப்பருக்காக நான் உனக்கு கல்யாணம் பண்ணல. கடைசி வரைக்கும் பூஜாவை உன் கூட வச்சு பாத்துக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட இருக்கேன். நம்மனை எல்லாரும் ஏமாத்திட்டு நீ மட்டும் வெளிநாட்டுக்கு போய் சந்தோஷமா புதுசா ஆரம்பிப்பிய வாழ்க்கைய போங்க சார், போய் தாராளமா சந்தோஷமா வாழுங்க சார். நான் சொல்லுவேன், நீ நினைச்ச அப்படிலாம் சொல்லுனா யாராவது ஏமாந்து அவளை கல்யாணம் பண்ணிருக்கணும். நீ கல்யாணம் பண்ணது என்ன டாக்டர் பிரியாவ? நீ பாட்டுக்கு ஏமாத்திட்டு ஓடிடலாம் நினைக்காத. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உங்க சண்டை எல்லாம் இங்க வச்சுக்காத, கொண்டு போய் போமா. என்ன இப்போ போ, போய் நில. வந்த சட்டத்தை வச்சு அடிப்ப, சமட்டியை வச்சு அடிப்பேன்னு சொல்றேன். என்ன நினைச்சிருக்க? கொஞ்சம் பொறுத்துக்கணே. இந்த ஜென்மத்துல ஓனத்தில என் பேர் தான் எழுதி இருக்கு. நீ என் கூட தான் வாழ்ந்தாகணும். உனக்கு பேர் வழி இல்ல. என்ன இப்போ ஓடிடுவியா? இத்தனை நாள் எவ்வளவு கஷ்டம் கொடுத்துருப்ப, எனக்கு எப்படி டார்ச்சர் பண்ணிருப்ப, அதெல்லாம் நான் தாங்கல. என்ன கல்யாணம் பண்ணதுல இருந்து என்னைக்காச்சும் ஒரு நாளாவது சிரிச்சிருக்கியா? எப்ப பார்த்தாலும் சிடு சிடு சிடுன்னு ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு தானே உட்கார்ந்துட்டு இருப்ப. எல்லாத்துக்கும் கோவம், உட்கார்ந்த கோவம், நின்னா கோவம், எல்லாத்துக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி குடிச்சிட்டு வீட்டு வாசல வந்து கிடப்ப. ஏய், எல்லாரும் பாக்குறாங்க, என்னது? பாட்டு போதும், உன் இமேஜ வேற தூக்கி நிறுத்தணுமா? நீ இவ்ளோ பண்ணியும் நான் பொறுத்துக்கிட்டு உன் கூட இருக்கேன். ஏதோ ஒரு வார்த்தை சொன்னேங்கிறதுக்காக நீ பாட்டுக்கு பேப்பரை கொடுத்துட்டு கிளம்பி போயிடுவியா? போட்டோ இல்ல உறவு இல்லன்னு சொல்லிட்டு போயிடுவேன்ல? நான் உனக்கு டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுக்கணும். கொடுக்கறேன். டைவர்ஸ் பண்ணனும் சரி, அது என்ன பிஜு கூட சேர்ந்து வாழணும்னு எனக்கு ஆப்ஷன் கொடுக்கறியா? அறிவில்ல உனக்குலாம் யார் அவன்? உனக்கு டைவர்ஸ் கொடுக்கணும்னா விளக்கெண்ணு கொடுத்துட்டு போக வேண்டியதானே? இதுல அட்வைஸா? தெரியுமா? உங்க எல்லாரையும் விட்டு போறதுக்கு மனசே இல்ல. கையும் களவும் மாட்டின உடனே சரண்டர் ஆகலையா? இதோது சொல்லிட போறேன். இல்ல, நிஜமாதான் சொல்ற பிரியா. போதும், நீ யாருன்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம சீன் போடாத, வா வண்டியில ஏறு. நான் தான் சொல்றேன்ல சார், பேசாதீங்க சார. தயவு செய்து வீட்டுக்கு போங்க, போய் கார்ல ஏறுங்க. இத சொல்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கு, போய் கார்ல ஏறுங்க. இப்ப வண்டியில ஏற போறியா இல்லையா? டிராபிக் பாருங்க சார், சீக்கிரம் வண்டி எடுக்கு சார், டைம் ஆச்சு சார். நீ ஏன் வண்டியில ஏறியா இல்ல உன அடிச்சு ஏத்துனுமா? போறமா மங்கம்மா, நீ எடுமா. என்ன படமா காட்டுறாங்க, போங்க. மாமா வண்டி எடுமா. அண்ணே வாங்கண்ணே, அண்ணே வண்டி என்ன பாத்து போமா? அண்ணே வண்டி என்ன, அண்ணே வண்டி என்ன சார் பாத்து போங்க சார். அண்ணே எடு 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 வண்டி எடு, நீ நில்ல. அர்ஜுன் வெல்கம். இந்த என்னப்பா லவ்வருக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க, என்னது இது? அண்ணா இந்த வச்சுக்கோ, கெட் வெல் சூன். நான் என்ன பெட்லியா படுத்திருக்க முடியாம எனக்கு என்னாச்சு? எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கெட் வெல் சூன். அர்ஜுன் இந்த என்னோட இது, கெட் வெல் சூன். டேய் என்ன வெறுப்பேத்துறீங்களா எல்லாரும்? நாங்க என்ன வெறுப்பேத்துறோம், நீ பண்ண காரியம் அப்படி. அதுக்கா சரி, இவன் என்னடானா கெட் வெல் சூனுங்கிறான், எனக்கு என்னாச்சு? உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்லப்பா, புத்தி கெட்டு போச்சுல்ல, அதான் புத்தி தெளியறதுக்காக குடுக்கறான். அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா? பணமர மாதிரி வளர்ந்திருக்கிய. அம்மா சரி, பெரிய ஆளா இருக்க ஆனா புத்தி கெட்டு போச்சே.
புத்தி தெளிஞ்சி வந்திருக்கியே, அதனால தான் ரோஜா பூ குடுக்குறாங்க. ரொம்ப ஓவரா இருக்கு. ஓவர் தான், நீ பண்ணது ஓவரா இல்லையா? சிங்கப்பூர் போறேன், அப்பப்ப வருவேன்னு சொல்லிட்டு அங்கேயே நிரந்தரமா இருக்க முடிவு பண்ணிட்டியே, இது ஓவர் இல்லையா? எங்களை விடு சாமி, உன்னையே நம்பி ஒருத்தி இருக்காளே, அவளுக்கு நீ செய்யற நன்றி இதானா சொல்லு. வர்க் பிஸி. நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? மா, நீ அங்க பேசினதே போதும், இதோட எல்லாத்தையும் மறந்துடலாம் சரியா? ஆள் மட்டும் நல்லா ஹைவேல இருக்கிற ரோடு லைட் கம்ப மாதிரி வளர்ந்துருக்க, ஆனா அவளுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒண்ண பண்ணா. இதுல இவரு எனக்கு டைவர்ஸ் தராராம், நியாயமா பார்த்தா இவர் பண்றதுக்குலாம் நான் அவருக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் தரணும். என்ன இம்ப்ரஸ் பண்றேன்னு எவ்வளவு மொக்க ஐடியாலாம் பண்ணாரு தெரியுமா? திருடன் கிட்ட போய் ஐடியா கேட்டுக்கிட்டு நீங்க எவ்வளவு பெரிய மொக்கன்னு தெரியுதா உங்களுக்கு? பிரியா ப்ளீஸ், எதுக்கு பழசெல்லாம் இப்ப கிளப்பிக்கிட்டு மானத்தை வாங்காத. நான் சந்தோஷமா இருக்கணும்ங்கிறதுக்காக இவர் எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் தராராம். ஆமா, எந்த ஊர்ல பாத்தீங்க ஒரு பொண்ணு கையில டைவர்ஸ் நோட்டீஸ் வச்சுக்கிட்டு சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருக்கிறத? ஒரு பொண்ணுக்கு ஒருத்தங்களை பிடிச்சதுன்னா உயிரே போனாலும் மனசு மாத்திக்க மாட்டாங்க, கடைசி வரைக்கும் கூட இருக்கிறதுக்காக போராடுவாங்க. ஆம்பளைங்களுக்கு ஏன் அந்த புத்தி வரமாட்டேங்குது? எனக்கு உங்களை பிடிக்கலன்னு உங்ககிட்ட சொன்னேனா? நீங்க யாராச்சும் சொன்னீங்களா? அப்புறம் ஏன் உங்களுக்கு கோவம் வராதா? எனக்கு கோவம் வரக்கூடாது? நீங்க பண்றதெல்லாம் பாத்துட்டு நான் இன்னும் டென்ஷன் ஆகி ரெண்டு வார்த்தை பேசினா உடனே நீங்களா கோச்சுட்டு நீங்களா ஒண்ணு டிசைட் பண்ணிட்டு போறதுக்கு டிசைட் பண்ணிடுவீங்கல்ல? அம்மா பிரியா, அவ 1000 பேரை வேலை வாங்குற ஆளு, இதெல்லாம் தெரியாதுமா? ஆமாத்த, அதெல்லாம் தெரியும், ஆனா எந்த காமன் சென்ஸும் கிடையாது. பிரியா ப்ளீஸ், பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன், இப்படி எல்லாம் பேசாத. பிரியா, நீ இப்படி எல்லாம் சொன்ன வேலைக்கு ஆகாது. நீ இவனை ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் நல்ல கும்மு கும்னு கும்மு அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, உங்க மாமா வாங்காத அடியா? இதே மாதிரிதான் எல்லா குசும்பும் பண்ணுவாரு. அர்ஜுன், சிங்கப்பூர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்ன அர்ஜுன், உங்களுக்கு நான் என்ன பாவம் பண்ண? பிரியாவை பாத்துக்கன்னு சொல்லி இவ்வளவு பெரிய பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டீங்க, அதுக்கு என்ன கொலையே பண்ணிருக்கலாமே. பூஜா, நீனும் தூங்கலையா? அப்பா, நீங்க என்கிட்ட கூட சொல்லாம போயிட்டீங்கல்ல. சாரிடா, பாரு அப்பா உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, உங்களுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் இருக்கு. வாங்க. பனிஷ்மெண்டா? வாங்க போ, வாங்க. பனிஷ்மெண்ட்லாம் வேணாம் ப்ளீஸ். இல்ல, முடியாது. சரி, என்ன பனிஷ்மெண்ட்? ஓ சரி, நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், ஓகேவா? அதெல்லாம் முடியாது. உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கிறது? பனிஷ்மெண்ட்? ஓ, பனிஷ்மெண்டா அன்னைக்கு கொடுத்தியா? அந்த மாதிரி கண்ணத்துல? இல்ல, இது ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட். ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்டா? பூஜா வேணாம், பூஜா பாரு எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்ல, நீங்க தப்பு பண்ணீங்கல்ல. சரி, பனிஷ்மெண்டா என்ன பனிஷ்மெண்ட்? என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? ஆ, 10 டைம்ஸ் தோப்பு காரண போடுங்க. ஹா, தோப்பு காரணமா? பூஜா, அப்பா எப்படி இருக்கேன் பாரு, நான் தோப்பு காரண போட்டா ரொம்ப கேவலமா இருக்கும், எல்லாரும் சிரிப்பாங்க. பரவாயில்ல, தப்பு பண்ணா போடுங்க. ஆ,
பூஜா நல்ல பொண்ணுல வா உள்ள போய் தோப்புக்கறணும் போடுறேன் இங்க எல்லாரும் பாக்குறாங்க பூஜா ப்ளீஸ் உள்ள போலாம் அப்ப போடுங்கப்பா போட்டே ஆகணுமா வேற வழியே இல்லையா தப்பு பண்ணீங்கல்ல சரி நல்லா வேணும் சிரிக்காத பாய முடி ஃபைவ் போடுங்க சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் போது போது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சா அவமானப்படுத்திட்டே அவங்க அப்பாவ கேவா எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறியா ஒண்ணு எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறியா நீ வா பூஜா சொல்லிட்டியா லூஸ் இதையும் முரளி கூட இன்னார்த்துக்கு சொல்லியிருப்பாரு நான் எதுக்கு சொல்லணும் அதான் என்ன விட்டுட்டு அவ்வளவு தூரம் போய் செட்டில் ஆகணும்னு டிசைட் பண்ணிட்டாருல அதுக்கு பனிஷ்மெண்ட் நான் சொல்லவே போறதில்லை அப்புறம் அவரே சொல்லட்டும் சிடுமூஞ்சி அவரா உன்னை நினைச்சிட்டு அவரா உன்னை செஞ்சிட்டு இருக்காரு நான் அவருக்காக ஏங்கிட்டு இருக்கணுமா சொல்லவே மாட்டேன் சிரிக்காத போக பாத்தீங்கல்ல என்கிட்ட நீங்களா வந்து ஐ லவ் யூ சொல்லணும் சொல்லுவீங்க ஆனா அது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் எப்படி வச்சுட்டு தூங்குது பாரு சிடுமூஞ்சி சீக்கிரமா அதை கிளீன் பண்ணி குடுறே இருமா பண்ணிட்டு இருக்கேல்ல என்னத்த ஸ்பெஷல் வாசனையிலே எழுந்திருச்சு வந்துட்டேன் ஸ்பெஷல் ஒண்ணு இல்லம்மா அந்த தடிமாடு பையன் இருக்கான்ல அவனுக்கு பருப்பு பாயசம்னா ரொம்ப பிடிக்கும் அதான் செஞ்சிட்டு இருக்கேன் எனக்கும் செய்யுங்க அப்படியா ரெண்டு பேருக்கும் ஒரே டேஸ்ட் தான் போல இருக்கு ஆனா அடிக்கடி சண்டை தான் போட்டுக்கிறீங்கம்மா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் மா நீங்க தான் சொல்லணும் என்ன மைனஸோ தெரியல உன்னை விட்டுட்டு இவ்வளவு தூரம் போகணும்னு நினைச்சா பாரு அத நினைச்சாதான் எனக்கு இன்னும் ஆத்திரமா வருது ஐயோ அது விடுங்கத அதான் வந்துட்டார்ல முடிஞ்சிருச்சு தூங்கிட்டு இருக்கானா தூங்கட்டும் தூங்கட்டும் திரும்பி வந்ததே பெரிய விஷயம் குட் மார்னிங் குட் மார்னிங் பூஜாவும் உங்க கூட தான் தூங்கினாளா நைட் அர்ஜுன தோப்புக்காரனமே போட வச்சுட்டா என் பேத்தி அப்பா எந்திரிச்சிட்டாரா எந்திரிச்சிட்டாராவா எந்திரிச்சு டிரஸ் எல்லாம் கலச்சு போட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு டிரஸ் எல்லாம் கலச்சு போட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு ஆரம்பிச்சிட்டானா மா விடுமா அவனை பத்தி தெரியாதா சின்ன விஷயத்த பெருசாக்குவான் எக்ஸாக்ட்லி அதேதான் அவரால் மட்டும்தான் ஒண்ணுமே இல்லாத விஷயத்த பெருசாக்கி தாம் தூம்னு குதிக்க முடியும் இப்பவும் அப்படிதான் ஏதாச்சும் இருக்கும் இல்ல பிரியாமா உங்களை அப்பா கூப்பிட்டாரு ஓகே நீ போய் பிரஷ் பண்ணு பாயாசம் ரெடியா இருக்கு அண்ணி அர்ஜுன் காலங்காத்தாலேயே ரொமான்ஸ் மூட்ல இருக்கான் போல இருக்கு நீங்க வேற என்ன பேக் பண்ணி வச்சிருக்கா எல்லாத்தையும் அமைக்க அமைக்க பேக் பண்ணி வச்சிருக்கா ஏதாவது தேட முடியுதா பாரு கேட்டா 1008 ரீசன் சொல்லுவா எதுக்கு கூப்பிட்டீங்க எதுக்கு இப்படி எல்லாத்தையும் கழிச்சு போட்டிருக்கீங்க துணி துவச்சிட்டு இருக்கேன் அப்படியா அங்க என்னோட அழுக்கு சுடிதா இருக்கு அதையும் கொஞ்சம் சேர்த்து துவச்சிடுங்க சரியா என்ன நக்கலா உங்களை போய் நக்கல் பண்ண முடியுமா என்ன இப்படி பேசுறீங்க இப்ப எதுக்கு இப்படி எல்லாத்தையும் கழிச்சு போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க
உன்ன பேக் பண்ணதல சொன்னேன் இதான் பேக் பண்ண லட்சணமா ஆமா இந்த ஷர்ட் காணோம் எந்த ஷர்ட் காணோம் எல்லாம் அதுல தான் வச்சிருக்கேன் ப்ளூ கலர் ஷர்ட் காணோம் நகரங்க உக்கார் இப்படி கலச்சு வச்சிருக்கானு பாரு